ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்லட்டி ஷீட் போட்டு மேனுவல் கண்ட்ரோல் எல்லாமே வேணும்னா உங்களுக்கு 6500 இருக்கு. ஓகே, அதே வந்து ரிமோட்ல வேணும்னா 7000 ரெடி பண்ணலாம். 7000 இருந்தே ஃபுல் ரிமோட்ல யூஸ் பண்ற மாதிரி நம்ம வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். இது வருது கிளாஸ் பேனல், இது இதே மாதிரி நிறைய வெரைட்டி வரும். இது வந்து பிளாக் கலர் வரும், ஒயிட் கலர் இருக்குது, மேட் ஃபினிஷிங் வரும். இதில் 5 மாடல் இருக்குது உங்களுக்கு. 4.1 சேனலுக்கு வர இந்த டைப் இது. அடுத்தது வந்து இது 7.1 ஒரு மாடல், இது இது கிளாஸ் டைப் இருக்குது. இது நிறைய வெரைட்டி, நிறைய கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. மல்டி கலர். ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பிளாக் கலர். இது பிளாக் கலரு, இது வந்து மேட் ஃபினிஷிங் டைப். அடுத்து இது வந்து டபுள் கலர் வரும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி தான் குவாலிட்டியானது தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது மாதிரி தான் டைப். ஒவ்வொரு மாடல் ஒரு மாதிரி இருக்கும். இது டபுள் கலர். இது மற்ற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்து ரெண்டுமே வந்து சிங்கிள் கலர், சிங்கிள் கலர் பிளாக். ஆமாம், இது பார்த்தா டபுள் கலராக வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த ரெண்டு கலர் தான் இந்த மாதிரி டபுள் கலர் வரும். இதில் வந்து 5 வேறு கலர் இருக்குது உங்களுக்கு. வேரியேஷன் அப்போ நிறைய மாடல் அப்போ வீக்லி 2 times மாடல் மாற்றிட்டே இருப்போம் உங்களுக்கு. ஓகே. ஸோ கலரும் நம்ம வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் எந்த மாதிரி கலர் சேரணும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அத்லட்டிக் ஷூ போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு மாடல் ரெடியில் இருக்குது, இது ஒரு மாடல் ரெடியில் இருக்குது. ஓகே பிரதர், இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து வரும் பிரதர்? இது இது என்ன 5.1 இல்லை 3.1? எல்லாமே 5.1. ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரதர்? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6500 செய்யலாம். ஓகே, இது 5.1 6500. இது வந்து ரிமோட்டும் வருங்களா இதுக்கு? ரிமோட்டு, பென் ட்ரைவ், மெமரி கார்டு எல்லாமே, எல்லா ஆப்ஷனுமே வந்து எல்லாமே வந்து. ஓகே ஓகே. அதனால் 6500 இருக்குது. ஓகே. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கெய்னர் போர்டு எல்லாத்துலேயுமே வந்து கெய்னர் போர்டு கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன சவுண்ட் குவாலிட்டிக்காக கெய்னர் போர்டு லாஸ்ட் டைம் சொன்னதே தான். இதில் எல்லாத்துக்குமே வந்து கெய்னர் போர்டு, இந்த ஆம்பிளையும் இருக்கும், இந்த ஆம்பிளையும் இருக்கும். ஓகே. இந்த ஆம்பிளை பார்த்தீங்கன்னா 6 channel கெய்னர் போர்டு. இது வந்து ஃபுல்லாகவே ரிமோட் கிட்டன்றதுனால 6 channel கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஃபுல்லாகவே ரிமோட் கண்ட்ரோல் தான். இது ஃபுல்லாகவே ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, அந்த ரிமோட்டை கொஞ்சம் காட்டுங்களேன் பிரதர். மற்றதுக்கும் ரிமோட் வரும் இல்லைங்களா? இதுக்கும் ரிமோட் வரும், எல்லாத்துக்குமே ரிமோட் வரும். ஓகே, இது வந்து ஃபுல்லாக வந்து ரிமோட், ஃபுல்லாகவே ரிமோட் தான். ஆ ஓகே. இது ஒரு செட் எவ்வளோ வரும் வித் ரிமோட்டோட? இது வித் ரிமோட்டோட நம்ம இதேமாரி மாஸ்பெட் டைப்பில் இதேமாரி ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு 15 ரூபா வரும். 15000 ரூபா வரும். ஓகே, இதனுடைய ரேட் என்ன வரும் மேடம்? இதனுடைய ரேட் வந்து இப்போ 13500 செஞ்சிருக்கு. 13500 செஞ்சிருக்கு. ஓகே ஓகே, நல்ல குவாலிட்டியில் இருக்கும். நல்ல குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லேயே வந்து ஹோம் தியேட்டர் அந்த மாதிரிலாம் செட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா பிரதர்? இது இந்த அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வீட்டில் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ண முடியும். 5.1 இதெல்லாம் வந்து அப்படி அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் எதில் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இதில் ரியலாக 5.1 தியேட்டரில் கேட்குற எஃபெக்ட் அப்படியே எடுக்கலாம் ரிமோட் கிட்டில். ஓகே ஓகே. அதில் வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி தான் வச்சுருக்காங்க. அதில் ஆண்ட்ராய்டெலாம் கனெக்ட் பண்ணிருக்கப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானில் போடுறப்ப வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் 5.1 இதில் வரும். ஓகே. இதில் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்டர் வால்யூம்னா சென்டருக்கு மட்டும் சவுண்ட் வச்சுக்கலாம். ஓகே. சப் ஓஃபர்னா சப் ஓஃபருக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் எல்லாமே இதில் ரிமோட்லேயே, அதாவது ஒரு பிராண்டட் ஹோம் தியேட்டரில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாமே இது எல்லாமே இதிலே வந்துடும். பார்த்தீங்கன்னா 4.1 channel. ஓகே. நீங்கள் WEC போட்டுருக்கோம், உங்களுக்கு சப் ஊஃபர் கிளாரிட்டி தெளிவாக வர மாதிரி அதுக்கமாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். கெய்னர் சேனல், கெய்னர் ரெண்டு சேனல் கெய்னர் போட்டனால வாய்ஸ் கிளாரிட்டி தெளிவாக வரும் உங்களுக்கு. ஓகே. மற்ற செட்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போட்டோம் கத்துற மாதிரிக்கும், இது அந்த மாதிரி கத்துற மாதிரி எதுவுமே வராது. ஓகே, அந்த கெய்னரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கும். பேஸ் வந்து அழுத்தமாக வரும் உங்களுக்கு, வீட்டு வந்து பஞ்சிங் அடிக்கும், நின்று பேஸ் அழுத்துற மாதிரி வரும். ரெண்டாவது ஒயரிங் நீட்டாக இருந்தாலும் அம்மிங் நாய்ஸ் வராது. மற்ற என்ன பண்ணணும், பாஸ் பண்ணால் சத்தம் வரும், சத்தம் வரும். அதில் இருந்து அந்த கம்ப்ளைண்ட் இதில் வராது. ஒயரிங் நீட்டாக இருக்கும். அது தகுந்த மாதிரி போர்டு தகுந்த மாதிரி பெஸ்டபுள் எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணுவோம். மற்றங்கன்னா இருக்கிற மார்க்கெட் கிடைக்கிற போர்டு மாதிரி போட்டுவாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இதுக்கு என்ன மேட்ச் ஆகும் அது தகுந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். சப் ஊஃபர் வாங்கினாலும் கிளாரிட்டி தெளிவாக பேஸ் அடிக்கணும் உங்களுக்கு. ஓகே, நின்று அடித்தா தான் அவங்க கிளாரிட்டி ஆகும், இல்லைன்னா அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. ஓகே, அது அந்த மாதிரி குவாலிட்டிக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து 4.1 4.1 போட்டு ஒரு 15 சப் போடலாம். ஓகே, 15 போடலாம், 12 சப் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 4.5 பேசிக்காக எவ்வளோலேருந்து கிடைக்கின்றது? நம்ம பேசிக் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 2400 இருக்குது பேசிக்காக. 4.1 2400 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே ஓகே. ஒவ்வொரு மாடல் ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்த மாடல் இருக்கிறது அது 5.1 channel. ஓகே. ஓகே, 5.1 பேசிக் ப்ரைஸ் எவ்வளோ? பேசிக் 3000 இருந்து 5.1 கிடைக்கும். ஓகே.
ஸோ அடுத்த நாள் ஒரு செட் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி தான் இது பார்த்தீங்கன்னா நாலு எஸ்டிகே ஏசி போட்டிருக்கோம். ஓகே, செப்பரேட்டாக சப் ஃபோருக்கு வந்து ஃபுட்டு த்ரீ ஏசின்னு போட்டிருப்போம். நீங்கள் 12 ஜேபி லோட் பண்ணுற மாதிரி 1500 லோட் பண்ணலாம். அடுத்த நம்ம போட்டிருப்போம் ஒவ்வொரு லெஃப்ட் ஒரு ஐசியும் சரௌண்டு தனியாக ஐசியும் சென்டர் தனியாக சப்புக்கு ஒன்றும் சப்புக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஐசியோட ஐசி பெருசாக கொடுத்துருப்போம். 43 மூணு தான் பண்ணிருப்போம், மற்றெல்லாம் சீட் இருக்குது. மூணு சப்புக்கு யூஸ் பண்ணால வாய்ஸ் கிளாரிட்டி பஞ்சிங் இருக்கும், நல்லா இருக்கும். 12 ஜேபி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சப்பு அதில் பார்த்தீங்கன்னா இதில் சப்பு ஃபர் போர்டு சரௌண்ட் போர்டு பேஸ் டேபிள் கெயினெல்லாம் செப்பரேட்டாக தனித்தனி போட போடுவோம். ஓகே, ஒரே போர்டு ஃபுல் போர்டு போடாமல் தனித்தனியாக போடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ தனித்தனியாக போடுறதுனால என்ன பயன்படுது? ஒரே போர்டாக போடுறதுனால என்ன? ஒரே போர்டோட தனித்தனியாக போடுறது கிளாரிட்டி கெயின் அதிகப்படுத்தும். ஃபுல் போர்டு ஒரே மாதிரி கம்பெனி தான் வரும். இதில் வந்து எதுக்கு சப்பு மேட்ச் ஆகும், எதுக்கு சரௌண்ட் மேட்ச் ஆகும், ஸோ எதனுடைய போர்டு வந்து நல்லா எது மேட்ச் ஆகும். இப்போ நம்ம ஜேபிஎல் போடணும்னா அதுக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, குவாலிட்டியாக இருக்கிறது அதுக்காக குவாலிட்டி தெளிவாக வரும். டபுள் ஃபேனும் போடுவோம், சிங்கிள் ஃபேனும் வச்சிருக்கோம். அது எந்த மாதிரி டைப் வேணும் அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, கிளாரிட்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து 5.1 டிவி கேட்டாலும் சரி, டிவிடி கொடுத்தாலும் சரி, இதில் போட்டாலும் ஆப்ஷன் நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இது எட்டு கண்ட்ரோல் வரும், மொத்தம் 7 கண்ட்ரோல். இது வந்து 8 கண்ட்ரோலில் வரும் உங்களுக்கு. ரிமோட் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரிமோட் வரும், சின்ன சைஸ் வராது இதுக்கு. ஓகே, பெரிய சைஸ் ரிமோட் வரும். ரிமோட்டும் ரிமோட்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமாம், எல்லாமே ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். கிளாரிட்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. மற்ற ட்ரான்ஸ்ஃபார்ம் சைஸும் பெருசாக போட்டிருக்கும். பிசி பேரும் நீட்டாக, ஒயரிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகே, அது தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்துலேயும் 2 பீஸ் போட்டிருப்போம். மற்ற பீஸ் எல்லாம் போடணும், ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு பீஸ், மொத்தம் ஒரு போர்டுக்கு 2 பீஸ் எல்லாத்தையும் அப்படி போட்டுருவோம் உங்களுக்கு. எது கம்ப்ளைண்ட்னா பீஸோட இருக்கும், ஐசி கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்க பீஸ் போட்டுச்சிருவோம். ஓகே, பீஸ் மட்டும் போக, ஏதாவது பிரச்சனைனா பீஸ் மட்டும் ஒரு மாதிரி பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, இப்போ தான் சப்வூஃபர் வந்து 10 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைடு ஸ்பீக்கர், நீங்கள் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், டார்கெட் ஹோம் தேட்டர் வர ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், 4-6 எது வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி. இது இது நம்ம அசம் பண்ணுறது தான். இது இதுக்கு கெயின் அப்படி போட்டிருப்போம், இதுக்கு 4 ஏசி போட்டிருப்போம் உங்களுக்கு. இதில் வந்து 5 ஏசி இருக்குது, ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு ஏசி. சப்வூஃபர் வந்து எஸ்டிகே ஏசி போட்டிருப்போம் உங்களுக்கு. இது அந்த மாதிரி 500 வர்றது ஆல்டர் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு. கெய்னரும் இதுக்கு ஹெவியாக போடுவோம். கெய்னர் இதுக்கான கிளாரிட்டி தெளிவாக இருக்கும், பேஸு தெளிவாக வரும். இப்போ நீங்கள் டிவியில் கொடுக்கும் போது, பென்ட்ரைவ் போடும் போது வாய்ஸ் கிளாரிட்டி தெளிவாக இருக்கும், கெயின் அதிகப்படுத்தும் உங்களுக்கு. மற்றதெல்லாம் கெயின் கம்மியாக, ஒவ்வொரு டிவிக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ லோ பிராண்டில் வாங்குற டிவியில் எஃபெக்ட் கம்மியாக வரும். இப்போ ஹை ரேஞ்சில் இருக்கும்போது எஃபெக்ட் அதிகமாக வரும். இப்போ நீங்கள் லோ பிராண்டில் போட்டாமல் டிவி எஃபெக்ட்டு இதில் போட்டிங்கன்னா ஆடியோ எஃபெக்ட் கிளாரிட்டி தெளிவாக வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் கெயின் கெய்னர் போடுறாங்க. ஓகே ஓகே, இது 5.1. எவ்வளோ ப்ரைஸில் வரும் இது? பார்த்தீங்கன்னா 3899 இந்த மாடல் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதுலேயே 3899 சரிங்க. ஓகே, அடுத்தது 5.1. இது பார்த்தீங்கன்னா 3000 வரும் உங்களுக்கு. ஓகே, இது எந்த மாதிரி வரும்? இதை ஃபைட் பண்ணி இது நான் நார்மல் டைப் வரும், 8 சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, இது 4-6 போடலாம், சப்பு பார்த்து 8 போடலாம். ஓகே, இது உங்களுக்கு 3000 வரும். 3000 ரூபாய். ஓகே, இது பார்த்து 4 ஸ்பீக்கர், நம்ம ஆட்டோக்கு வைக்கிறதுக்கு வீட்டுக்கு நார்மலாக ஸ்பீக்கருக்கு வச்சுக்கலாம். இது பார்த்து ஸ்டார்டிங் 150 வந்து இருக்குது உங்களுக்கு. ஓகே, இது பிராண்ட் மாதிரி சின்ன ஸ்பீக்கர்லாம் 150 இருக்குது. இது பார்த்தா மைக்ரோ பிராண்டு தான் இருக்கும். ஓகே, இது இப்போ காட்டின மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மைக்ரோ பிராண்டு தான். ஓகே, அதேமாதிரி 6 இது, இது ஊஃபர் ஸ்கூட்டர் எல்லாம் போட்டிருப்போம். இது 400 அது. அதேமாதிரி 4-6 போடுவோம் ஆட்டோவில் வைக்கிறது. ஓகே, வெறும் 300 இருக்குது. ஓகே, இது 8 போட்டு 8 போடுவோம். டிராக்டர் இந்த மாதிரி ஆட்டோ வைக்கிறது 400 இருக்குது. இப்போ நார்மல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது 8 இது டொயோட்டா பிராண்டட் ஸ்கூட்டர் போட்டிருப்போம். இது போட்டு 500 வரும் உங்களுக்கு ஒரு செட்டு. ஒப்பீஸ் 500 அது 8 சைஸ் பிக்காக போட்டிருக்கோம். இது எஸ்டிகே ஏசி மாஸ்டர் ஏசி யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஊஃபர் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். இது பிராண்ட் மைக்ரோ ஊஃபர் தான். இது டோட்டல் டூட்டர் போட்டிருப்போம். இதோட காசு 750 வரும். இது கலர் பேப்பர் 4 வெரைட்டி வரும், ப்ரௌன் கலர் வரும், ப்ளூ கலர் வரும், அதுமாதிரி 4 கலர் வெரைட்டி வரும் உங்களுக்கு. எஃபெக்ட்ல பக்கம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுமாதிரி பார்த்தா அடுத்து பார்த்தீங்கன்னா காருக்கு வர சப்பு போடுற டைப் இருக்குது. ரவுண்டு மாடல் இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 12 இருக்குது, 15 எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எல்லா டைப்புமே உங்களுக்கு காருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, லாரிக்கு, ரவுண்டுக்கு எல்லா மாடலுமே ஹெவியாக வச்சுருக்கோம். இதெல்லாம் ப்ளேவுட் தான், நீங்கள் ஜேபிலே வாங்க அட்டை தான் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ப்ளேவுட் தான் போட்டிருப்போம் உங்களுக்கு. நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு, இது சீக்கிரம் போகாது. ஆமாம், போக லைஃப் தாங்க, தனிப்பட்ட இன்னும் ஆகாது. ஓகே, அப்புறம் சப்பு ஃபர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்கும். 15 இருக்குது, 10 ஹெவி இருக்குது. அப்புறம் மைக்கா டைப்பில் எல்லா மாடலுமே இருக்கும் உங்களுக்கு. 12 ஜேபிலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வருது. ஓகே, இது வந்து 12 ஜேபிலுக்கு பைனியர் இன்ஃபினிட்டி இதுவாக ஸ்பெஷலாக வருது. டபுள் ஆரோல்ஸ் போட்டிருப்போம் உங்களுக்கு. எஃபெக்ட் நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இது பாக்ஸ் நல்லா டெப்த்தாக இருக்குது. ப்ளேவுட் பியூர் ப்ளேவுட் தான் இது. மற்ற ஏன்னா நிறைய வந்து மிக்சிங் போகிறாங்க மார்க்கெட்டில். ஓகே, அந்த மாதிரிலாம் வராது. இது பியூர் ப்ளேவுட் தான் போட்டு ஃபுல்லாக வந்து ரல் பேஸ்ட் போட்டிருப்போம். அது உள்ளே வந்து தடுப்பு பலகை போட்டுனால பேஸ் வந்து அடித்து கீழே ஆரட்டும், அங்கே போய் வந்து உள்ளே வர மாதிரி வரும். அந்த மாதிரி போட்டிருப்போம். ப்ளேவுட் பலகம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எம்டி பஸ் வாங்கணும்னாலும் எல்லாமே சைஸும் உண்டு. எம்டி வந்து ஸ்கூல் செட்டாகவும் கொடுப்போம் உங்களுக்கு. இந்த 15 இந்த சேம் மேட் போட மாதிரி இருக்குது, 12 இருக்குது. இப்போ நிறைய மாடல் வச்சுக்கோங்க, சப்புஃபு நிறைய குவாலிட்டி இருக்கும். ஓகே, இப்போ தான் உங்களுக்கு தேட்டருக்காக வர சின்ன பாக்ஸ் இருக்கும், சின்ன சைஸ் இருக்குது.
இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு மாடல், இது வந்து கார் சப்பு கார் ஓவல் ஸ்பீக்கருக்கு வராது. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தா 150 இருக்குது இந்த மாடலில், அந்த மாதிரி வரும். இதை பார்த்தா 8 inch டிடிஎஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி, இது நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. பலகம் மொத்தமாக ஒரு 3/4 பலகம் போட்டு வச்சிருப்போம். ஒவ்வொரு மாடல் ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு.